செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் வரலாற்று வெற்றி பெறுவோம் என திமுக முப்பெரும் விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சூளுரை. தொடர் வெற்றிகளால் தொண்டர்கள் மெத்தனமாக இருக்கக்கூடாது என்றும் அறிவுரை. கிரீம் பண்ணுக்கு எவ்வளவு வரி என்பதை கூட கேட்க உரிமை இல்லாத நிலை இருப்பதாக ஒன்றிய அரசு மீது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். மாநிலங்களுக்கு அதிக அதிகாரங்கள் கிடைக்கும் அரசியலமைப்பு திருத்த நடவடிக்கை எடுக்க செய்வோம் என உறுதி. சென்னை, ஈரோடு, மதுரை, கரூர் உட்பட 13 ஊர்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி தகித்த வெயில். கோடை காலத்திற்கு இணையாக வெயில் தாக்கம் அதிகரிப்பதால் மக்கள் தவிப்பு. தமிழ்நாட்டில் அடுத்த 5 நாட்களுக்கு வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும். ஒரு சில இடங்களில் இயல்பை விட 5 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை அதிகரிக்கக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை. டெல்லி முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார் அரவிந்த் கெஜ்ரிவால். ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் ஆம் ஆத்மி மூத்த தலைவர் அதிஷி. வெளிநாடுகளில் தமிழ் ஆசிரியர்களாக பணியாற்ற ஹிந்தி, சமஸ்கிருதம் தெரிந்திருக்க வேண்டும் என்ற அறிவிப்பிற்கு கண்டனம். தமிழர்களுக்கு எதிரான விதிகளை ஒன்றிய அரசு திரும்பப் பெற வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். குஜராத்தில் சுங்கச்சாவடி அமைக்காத ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டு மக்களை மட்டும் வஞ்சிப்பதாக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் விமர்சனம். தமிழ்நாட்டில் 67 சுங்கச்சாவடிகளை அமைத்து 17% சுங்கவரியை உயர்த்தியுள்ளதற்கும் கண்டனம். சென்னை துறைப்பாக்கத்தில் உள்ள ஒக்கியம் மடவு நீர்வழிப்பாதை சீரமைப்பு பணிகளை நிறைவு செய்தது மெட்ரோ நிர்வாகம். ஓஎம்ஆர் சாலையை சுற்றியுள்ள பகுதிகளில் வடகிழக்கு பருவமழையின் போது வெள்ள பாதிப்பை ஏற்படாமல் தடுக்கப்படும். ஒகேனக்கல் அருவிகளில் குளிக்க 16 நாட்களுக்கு பின் அனுமதி. நீர்வரத்து குறைந்ததால் தருமபுரி மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை. நிபா வைரஸ் பாதிப்பு எதிரொலியாக தமிழ்நாடு, கேரளா எல்லைகளில் கண்காணிப்பு தீவிரம். இளைஞர் ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை உத்தரவு. குற்ற வழக்குகளில் சம்பந்தப்பட்டவர்களின் வீடுகளை புல்டோசர் மூலம் இடிக்க உச்சநீதிமன்றம் தடை. நீதிமன்றத்தின் உத்தரவின்றி இடிக்கக்கூடாது என நீதிபதிகள் அதிரடி உத்தரவு. தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் நாட்டிலேயே அதிகபட்சமாக மதுரையில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த 2 வாரங்களுக்கு முன்னர் பல்வேறு பகுதிகளில் மழை கொட்டியது. ஆனால் தென்மேற்கு பருவக்காற்றின் தீவிரம் குறைந்ததால் வெப்பநிலை அதிகரிக்க தொடங்கியது. இதனால் சென்னை உள்பட தமிழ்நாடு முழுவதும் யாருமே எதிர்பாராத விதமாக வெயில் சுட்டெரித்து வருகிறது. மதுரையில் அதன் தாக்கம் கோடை வெயிலைப் போல உச்சத்தை தொட்டுள்ளது. நாட்டிலேயே அதிகபட்சமாக மதுரையில் இன்று 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. அடுத்ததாக ஈரோட்டில் 103 டிகிரி வெயில் சுட்டெரித்ததால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். வெயில் அதிகமாக தான், ரொம்ப கடுமையாக இருக்குது. இந்த புரட்டாசி மாதம் இப்படி வெயில் இது வரைக்கும் 57 வயசில் நான் பார்த்ததில்லை. அந்த அளவுக்கு இருக்கு, நல்லா வித்தியாசம் தெரியுது. வெளியே வரும்போது வர முடியாத அளவுக்கு இருக்கு, பயங்கரமான வெயில். எப்படியும் 103 இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டைமுக்கு பார்த்தா. நாகப்பட்டினத்தில் 102.74, சென்னை மீனம்பாக்கத்தில் 102.56, பாளையங்கோட்டையில் 102.2 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. தஞ்சாவூர், அதிராம்பட்டினம், திருச்சி, வேலூர், காரைக்கால், புதுச்சேரி உள்ளிட்ட ஊர்களிலும் சதத்தை தாண்டி வெயில் கொளுத்தியது. திருவண்ணாமலையில் கிரிவல பாதை பகுதியில் நடந்து சென்றவர்கள் சூடு தாங்க முடியாமல் ஓட்டம் பிடித்தனர். கரூர்
பரமத்தியில் 101.3 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் வாட்டி எடுத்தது. அனல் காற்றும் வீசியதால் பலர் வீடுகளிலேயே முடங்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டனர். கரூர் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 3-4 நாட்களாக வந்து வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. வீட்டிலேருந்து வெளியே கூட வர முடியாத சூழலில் வந்து 100 டிகிரியை தாண்டி வெயில் அடிச்சிட்ருக்கு. ரோட்டில் வந்து வண்டி வாங்கின ஓட்டுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான வெயில். இதனால் அவங்க சில குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாம் தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள்லாம் இருக்குது. ஏன்னா அந்த வெயில் வரனால வேர்வை கூப்பிடனால வந்து பார்த்திங்கன்னா அவங்க கைகாலில் அரிப்பு ஏற்படுத்து அவங்களுக்கு வந்து அது மூலிமா காட்டில் வர பாக்டீரியனால ஏதாவது ஒரு நோய் பரவுமோங்கிற ஒரு பயத்திலே இருக்கிறாங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 1.5 மாதமாக கோடைக்காலம் போல வெயில் சுட்டெரித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளானாலும் அங்கு உப்பு உற்பத்தி தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் மகிழ்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர். இந்த வட்டம் கோடை குற்றால வாசல் சாரல் இருக்கும், குளிராக இருக்கும். ஆனால் இந்த வட்டம் குளிர் இல்லாமல் வெயில் 100 டிகிரி அடிக்கு காற்று இருக்குது. அதனால நல்லபடியாக வாருது. இந்த வட்டம் வாரும்போதும் பரவாயில்லாமல் இருக்குது. ஆனால் ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இல்லை, பரவாயில்லாமல் நல்லா வாருது. இப்போதைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ உப்பு ரேட்டு 2800 600-500 வரைக்கும் இருக்குது. வறண்ட வானிலை காரணமாக வெயிலின் தாக்கம் மேலும் சில நாட்களுக்கு அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் அனல் காற்று வீசி வருவதால் மக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். மேலும் 2 நாட்களுக்கு வெயில் சுட்டெரிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தமிழ்நாட்டின் கோடை வெயில் முடிந்தும் வழக்கத்திற்கு மாறாக செப்டம்பரில் அதிகபட்ச வெயில் கொளுத்தி வருகிறது. பகல் இரவு நேரங்களில் அனல் காற்று வீசுவதால் மக்கள் பல்வேறு இடையூறுகளை எதிர்கொண்டுள்ளனர். மாநிலத்தின் ஒரு சில இடங்களில் வெயில் இயல்பை விட 7 டிகிரி ஃபாரன்ஹீட் அதிகரிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தென்மேற்கு பருவக்காற்று திசை மாறியதே இதற்கு காரணம் என்று தெரிவிக்கின்றனர். நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து ஜூன் 21 வடஇந்திய பகுதியை நோக்கி பயணிக்கும் பொழுது ஒரு கோடை வரும். மீண்டும் வடஇந்திய பகுதியிலிருந்து நிலநடுக்கோட்டை பகுதியை நோக்கி பயணிக்கும் பொழுது 2 கோடை, அது ஆகஸ்ட் மாதம் இறுதியிலையும் செப்டம்பர் முற்பகுதியிலையும் வரும். அந்த கோடை இப்பொழுது நிலவுகிறது. பொதுவாக இந்த நேரத்தில் கோடை போல் வெப்பம் அனல் காற்றை வீசாது. தற்பொழுது அனல் காற்று வீசுவதற்கான காரணம் தென்மேற்கு பருவக்காற்று திசை மாறி இருக்கிறது. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கும் மேல் வெயில் வாட்டி வதைப்பதற்கு சூரியனின் குத்துக்கதிர்களின் ஒரு காரணம் என்றும் கூறப்படுகிறது. இந்த சூரியன் குத்துக்கதிர்கள் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி நகரும்போது இதுபோன்று வெப்பம் அதிகரிக்கும் என்றும் தெரிவிக்கிறார் தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த். செப்டம்பர் மாதம் வெயிலின் தாக்கம் சற்று அதிகமாயிருக்கும் சாதாரணமாக. ஏன்னா வந்து சூரியனின் குத்துக்கதிர்கள் தெற்கிலிருந்து கிழக்கு வடக்கு நோக்கி நகர்ந்த குத்துக்கதிர்கள் திரும்பவும் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி நகரும்போது நமக்கு தமிழகத்தில் வெப்பத்தின் தாக்கம் இருக்கும். ஆனால் இந்த வறண்ட வானிலை இதை மிகைப்படுத்தப்படுத்தி வந்து உங்களுக்கு ஒரு 2-3 டிகிரி அதிகமாகவே வெப்பத்தை அதிகரிச்சிருக்கு. சில நாட்களுக்கு கடுமையான வெப்பம் நீடிக்கலாம் என்பதால் மதிய நேரத்தில் வெளியில் செல்வோருக்கு உடல் ரீதியாக அசௌகரியம் ஏற்படுகிறது. இதனால் இளநீர் பழச்சாறு விற்பனை மீண்டும் அதிகரித்து காணப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.